Hi students, today we will see about the Unit 9, Universe Continuation. Do you know, all stars appear to us as moving from east to west, whereas there is one star which appears to us stationary in its position. It has been named as pole star. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ஸ்டாரும் வந்து ஒன்று ஈஸ்டில் இருந்து வெஸ்ட்டுக்கோ, கிழக்கில் இருந்து மேற்குக்கோ, இல்லை மேற்குல இருந்து கிழக்குக்கோ வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் பார்த்தோன்னாக்கா எப்படி இருக்குது, ஒரே பொசிஷனில் ஸ்டேஷ்னரியாக எங்கேயுமே மூவ் ஆகாமல் இருக்கும். அதை தான் என்னன்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா போல் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். போல் ஸ்டார்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா துருவ விண்மீன்கள். The pole star appears to as a fixed in space at the same place in the sky in the north direction because it lies on the axis of rotation of the earth which itself is fixed and does not change its position in space. இப்போ இந்த துருவ விண்மீன்கள் வந்து இந்த போல் ஸ்டார் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே இடத்துலேயே வந்து ஃபிக்ஸ்டாகி ஸ்பேஸில் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா நார்த் டைரக்ஷனில் என்னது ஒரே ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எர்த்தோடைய ஆக்சிஸ்லே வந்து இருக்கிறதுனால அது ஃபிக்ஸடாகவே இருக்குது. அதோடைய பொசிஷன் வந்து ஸ்பேஸில் எந்த எப்படியும் சேஞ்ச் ஆகிறது கிடையாது. இட் மே பி நோட்டட் தட் த போல் ஸ்டார் இஸ் நாட் விசிபிள் ஃப்ரம் த சவுத்தன் ஹெமிஸ்பியர். இப்போ இந்த துருவ விண்மீன்களை சவுத்தன் ஹெமிஸ்பியரில் இருந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆக்டிவிட்டி 4, ப்ரிப்பேர் எ லிஸ்ட் ஆஃப் இந்தியன் சேட்டலைட்ஸ் ஃப்ரம் ஆரியபட்டா டு த லேட்டஸ்ட் அலாங் வித் தயர் பர்பஸ். நம்ம இந்தியன் சேட்டலைட்டு என்னென்னலாம் வந்து ஆரியபட்டாவிலேருந்து என்னென்னலாம் வந்து எது இந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்றத லிஸ்ட் வந்து ரெடி பண்ண சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கெப்ளர்ஸ் லா. இந்த இயர்லி 1600s ஜோஹன்ஸ் கெப்ளர் ப்ரொப்போஸ் 3 லா ஆஃப் பிளானிட்டரி மோஷன். 1600ஸில் கெப்ளர் வந்து என்னது மூணு லா பிளானிட்டரி மோஷனுக்கு சொல்லியிருக்கிறாரு. கெப்ளர் வாஸ் ஏபிள் டு சம்மரைஸ் த கேர்ஃபுல்லி கலெக்டட் டேட்டா ஆஃப் இஸ் மென்டர் டைகோ பேரே வித் 3 ஸ்டேட்மெண்ட் தட் டிஸ்கிரைப் த மோஷன் ஆஃப் பிளானட் இன் எ சன் சென்டர்ட் சோலார் சிஸ்டம். பார்த்தோன்னாக்கா டைகோ பேரே அப்படின்ற ஒரு மூணு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாரு. பிளானட்டுடைய மோஷனில் சன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சோலார் சிஸ்டத்தில் சென்டரில் வந்து இருக்குது. கெப்ளர்ஸ் எஃபர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன் த அண்டர்லையிங் ரீசன் ஃபார் சச் மோஷன்ஸ் ஆர் நோ லாங்கர் அக்செப்டட். கெப்ளர் எஃபர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண ரீசன் மோஷனில் இருக்கக்கூடியது என்னது ரொம்ப நாள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடியதாக இல்லை. நன்த்லஸ் த ஆக்சுவல் லா தம் செல்ஃப் ஆர் ஸ்டில் கன்சிடர் அண்ட் அக்யூரட் description of the motion of any planet and any satellite. Kepler's 3 law of planetary motion can be described as below. அப்ப கெப்ளர்ஸ் லா வந்து என்ன சொல்லி இருக்காங்க அப்படினு பாப்போம். First law, the law of ellipse. All planets revolve around the sun in elliptical orbit with sun at one of their foci. எல்லா பிளானட்டும் என்ன பண்ணுது, சன்னை வந்து சுத்தி வருது. எப்படி சுற்றி வருது அப்படின்னு பார்த்தோன்னா எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் வந்து அதோடைய குறிப்பிட்ட ஃபோக்கஸில் வந்து சுற்றி வருது. நெக்ஸ்ட்டு செகண்ட் லா அப்படின்னு பார்த்தோன்னாக்கா த லா ஆஃப் ஈக்குவல் ஏரியாஸ். த லைன் கனெக்டட் த பிளானட் அண்ட் த சன் கவர்ஸ் ஈக்குவல் ஏரியாஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். பார்த்தோன்னாக்கா சன்னும் சன்னுக்கு நெக்ஸ்ட்டு பிளானட்டு கனெக்ட் ஆகியிருக்கிறதும் பார்த்தோன்னாக்கா அதோடைய ஏரியாவும் ஈக்குவல் டைமும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமாக வந்து இருக்குது. இதுதான் என்னது செகண்ட் லா, த லா ஆஃப் ஈக்குவல் ஏரியாஸு. நெக்ஸ்ட்டு தேர்ட் லா, த லா ஆஃப் ஹார்மோனிஸ். த ஸ்கொயர் ஆஃப் டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் ஆஃப் எ பிளானட் அரவுண்ட் த சன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கியூப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் த பிளானட். இந்த லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா டைம் பீரியடு ரெவல்யூஷனுக்கு எடுத்துக்கிற டைம் பீரியடு எப்படி இருக்குதுன்னா ஸ்கொயரு பிளானட்டை சுற்றி வரக்கூடிய சன்னுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. எதுக்கு, கியூப் ஆஃப் த டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய சன்னுக்கும் பிளானட்டுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் என்னது லா ஆஃப் ஹார்மோனிக்ஸ். பார்த்தோன்னாக்கா இதுதான் என்னது பிளானட்டு, இது சன்னு,
இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ரேடியஸ்ஸு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிஸ்டன்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக வந்து இருக்குது, நேர் தகவலில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட், இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். த ஐஎஸ்எஸ் இஸ் எ லார்ஜ் ஸ்பேஸ் கிராஃப்ட் விச் கேன் ஹவுஸ் அஸ்ட்ரானட்ஸ். இந்த ஐஎஸ்எஸ் அப்படின்றது என்னது, ஒரு பெரிய ஸ்பேஸ் கிராஃப்ட்டு, அதுதான் வந்து அஸ்ட்ரானட்ஸ்க்கு தங்கியிருக்கக்கூடிய இடம். இட் கோஸ் அரவுண்ட் இன் லோ எர்த் ஆர்பிட் அட் அப்ராக்சிமேட்லி 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மிக தாழ்வான பூமியோடைய பகுதியில் அப்ராக்சிமேட்லாக வந்து 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இட் இஸ் ஆல்சோ எ சயின்ஸ் லெபாரிட்ரி. அது மட்டும் இல்லாமல் அது என்னவாகவும் யூஸ் பண்ணுறாங்க, சயின்ஸ் லெபாரிட்ரியாகவும் யூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் வெரி ஃபர்ஸ்ட் பார்ட் வாஸ் பிளேஸ்ட் இன் ஆர்பிட் இன் 1998 அண்ட் இட்ஸ் கோர் கன்ஸ்ட்ரக்டட் வாஸ் கம்ப்ளீட்டட் பை 2011. இதை ஃபஸ்ட்டு வந்து ஆர்பிட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது எப்படி எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1998. அதை கம்ப்ளீட்டாக முடித்தது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அப்படின்னு பார்த்தோன்னா 2011. இட் இஸ் த லார்ஜஸ்ட் மேன்மேட் ஆப்ஜெக்ட் இன் ஸ்பேஸ் விச் கேன் ஆல்சோ பி சீன் ஃப்ரம் த எர்த் த்ரூ த நேக்டு ஐ. பார்த்தோனாக்கா இதுதான் வந்து லார்ஜஸ்ட் மேன்மேட் ஆப்ஜெக்ட் ஸ்பேஸில் இருக்கக்கூடியது. இது பார்த்தோனாக்கா நம்மளால் எர்த்தை வந்து நம்ம கண்ணாலேயே வந்து ஈஸியாக பார்க்க முடியும் இங்கேருந்து. த ஃபர்ஸ்ட் ஹியூமன் க்ரியூ வென்ட் டு த ஐஎஸ்எஸ் இன் 2000 எவ்ரி சின்ஸ் தட் இட் ஹேஸ் நெவர் பீன் அன்ஆக்குபைட் பை ஹியூமன்ஸ். பார்த்தோனாக்கா இந்த இடத்துல ஹியூமன்ஸ் யாரும் வந்து ஆக்குபை பண்ணல. அட் எனி கிவன் இன்ஸ்டன்ட் அட்லீஸ்ட் 6 humans will be present. அங்கே பார்த்தோனாக்கா அட்லீஸ்ட் வந்து 6 பேராச்சும் எப்பயுமே வந்து எப்படி இருப்பாங்க, தங்கியினே இருப்பாங்க இந்த ஐஎஸ்எஸ். அக்கார்டிங் டு த கரண்ட் பிளான் ஐஎஸ்எஸ் வில் பி ஆப்ரேட்டட் அன்டில் 2024 வித் பாசிபிள் எக்ஸ்டென்ஷன் அன்டில் 2028. இப்போ பார்த்து கரண்ட் பிளான் பண்ணி பார்த்தோன்னாக்கா அந்த ஐஎஸ்எஸ் வந்து எது வரைக்கும் ஆப்ரேஷன் ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா 2024 வரைக்கும் அந்த இடத்துல எல்லாம் இருந்துட்டு நடந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை எக்ஸ்டெண்ட் ஆச்சுனாக்கா 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆஃப்டர் தட் இட் குட் பி டிஆர்பிட்டட் ஆர் ரீசைக்கிள் ஃபார் ஃபியூச்சர் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ். அதுக்கப்புறம் ஒன்று அதை டிஆர்பிட் பண்ணிட்டோம்லாம், அப்படி இல்லைனாக்கா ஃபியூச்சரில் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரீசைக்கிளும் பண்ணிக்கலாம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். அக்கார்டிங் டு நாசா த ஃபாலோயிங் ஆர் சம் ஆஃப் த வேஸ் இன் விச் த ஐஎஸ்எஸ் இஸ் ஆல்ரெடி பெனிஃபிட்டிங் ஆஸ் ஆர் வில் பெனிஃபிட் ஆஸ் இன் த ஃபியூச்சர். நாசா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கீழே இருக்கிறது எல்லாம் வந்து ஆல்ரெடி பெனிஃபிட் ஆகிருக்குது, இல்லை ஃபியூச்சரில் பெனிஃபிட் ஆகலாம் அப்படின்றத சொல்லிக்கிறாங்க. சப்போர்ட்டிங் வாட்டர் பியூரிஃபிகேஷன் எஃபோர்ட்ஸ் யூசிங் த டெக்னாலஜி டெவலப்டு ஃபார் த ISS areas having water scarcity can gain access to advanced water filtration and purification system. In the scarcity, இப்ப பார்த்தோம்னாக்கா வாட்டர் ஸ்கேரிட்டி இருக்கிறதுனால அதை ஃபில்டர் பண்ணி பியூரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய சிஸ்டமை உருவாக்கலாம். The water recovery system, WRS, WRSனா ஃபுல் ஃபார்ம்னது water recovery சிஸ்டம், இதுதான் ஷார்ட்டாக WRS அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆக்சிஜன் ஜெனரேட்டிவ் சிஸ்டம் இது OGS டெவலப் ஃபார் த ISS ஹாவ் ஆல்ரெடி சேவ்ட் எ வில்லேஜ் இன் ஈராக் ஃப்ரம் பிகினிங் டெசர்ட் டியூ டு லேக் ஆஃப் கிளீன் வாட்டர். பார்த்தோனாக்கா இது மூலிமா ஏற்கனவே வந்து எதை சேவ் பண்ணியிருக்கிறாங்க, ஈராக்கு டெசர்ட்டு கிளீன் வாட்டரை வந்து யூஸ் பண்ணி சேவ் பண்ணி இருக்கிறாங்க. இப்போ பார்த்தோனாக்கா இந்த தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஈராக்கில் பாலைவனமாக தண்ணீரே இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீரை வந்து உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாழறதுக்கான வகையை வந்து இவங்க செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுத்தமான குடிநீர் இதெல்லாம் வந்து இந்த சிஸ்டம் மூலயமா வந்து உருவாக்கி தர முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் வந்து உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. ஐ ட்ராக்கிங் டெக்னாலஜி. த ஐ ட்ராக்கிங் டிவைஸ் பில்டு ஃபார் ஏ மைக்ரோ கிராவிட்டி எக்ஸ்பிரிமெண்ட் ஹேஸ் ப்ரூவ்ட்
ஐடியல் டு பி யூஸ் இன் மெனி லேசர் சர்ஜரிஸ். இப்போ இந்த கண்ணை தொடரும் கருவி மூலிமா, என்னது மைக்ரோ கிராவிட்டி எக்ஸ்பிரிமெண்ட் மூலிமா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய வந்து லேசர் அறுவை சிகிச்சையெல்லாம் வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஆல்சோ ஐ ட்ராக்கிங் டெக்னாலஜி இஸ் ஹெல்பிங் டிசேபிள்டு பீப்புள் வித் லிமிட்டட் மூமெண்ட் அண்டு ஸ்பீச். பார்த்தோனாக்கா இந்த ஐ ட்ராக்கிங் டெக்னாலஜி வேறு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோனாக்கா, மூமெண்ட்டு இயக்க செய்ய குறைபாடு, நெக்ஸ்ட்டு வந்து பேசுறதுக்கு குறைபாடு உள்ளவங்களுக்கு வந்து என்னது ரொம்ப வந்து உதவியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏ கிட் ஹூ ஹேஸ் சிவியர் டிசபிலிட்டி இன் பாடி மூமெண்ட் கேன் யூஸ் இஸ் ஐ மூமெண்ட்ஸ் அலோன் அண்ட் டூ ரொட்டீன் டாஸ்க் அண்ட் லீட் அண்ட் இண்டிபெண்ட் லைஃப். பார்த்தோனாக்கா ஒரு குழந்தைக்கு ஏதாவது பாடி மூமெண்ட்ல வந்து டிசபிலிட்டி குறைபாடு இருக்குது அப்படின்னாக்கா, அந்த குழந்தையுடைய கண் அசைவை மட்டுமே வச்சு அந்த குழந்தை தன்னுடைய அன்றாட வேலைகளையும் செயல்பாடுகளையும் வந்து யாரையும் சார்ந்துடாம செஞ்சுக்கிறது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ஐ ட்ராக்கிங் டெக்னாலஜிக்கு மூலிமா. நெக்ஸ்ட்டு, ரொபாட்டிக் அலாரம்ஸ் அண்டு சர்ஜரிஸ். ரொபாட்டிக் ஆர்ம்ஸ்னா என்ன? தானியங்கி கைகள் மற்றும் அறுவை சிகிச்சை. ரொபாட்டிக் ஆர்ம்ஸ் டெவலப் ஃபார் ரிசர்ச் இன் த ஐஎஸ்எஸ் ஆர் ப்ரொவைடிங் சிக்னிஃபிகண்ட் ஹெல்ப் டு த சர்ஜரியான்ஸ் இன் ரிமூவிங் inoperable tumors, example brain tumors, and taking biospecies with great accuracies. இந்த ரொபாட்டிக் அலாரம்ஸ் மூலிமா என்ன பண்ண, தானியங்கி கைகள் மூலிமா இப்போ பார்த்தோன்னா மூளையில் இருக்கிற கட்டியை என்ன பண்ண முடியாது, நம்மளால் துல்லியமாக வந்து ரிமூவ் பண்ண முடியாது. அது மாதிரி இருக்கக்கூடிய கட்டிகளை வந்து ரிமூவ் பண்ணுறது இந்த தானியங்கி கைகள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தோன்னா மிக துல்லியமாக கரெக்டாக வந்து அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு. இட்ஸ் இன்வென்டர் சே தட் த ரோபோட் குட் டேக் பயோஸ்பியஸ் வித் ரிமார்க்கபிள் ப்ரிசிஷியன்ஸ் அண்டு கன்சிஸ்டன்சி. அது மட்டும் இல்லாமல் இந்த தானியங்கி கைகள் வந்து மிக துல்லியமாக வந்து கரெக்டாக எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளால் வந்து செயல்பட முடியாத பகுதிகள் இருக்குதோ அந்த இடத்தெல்லாம் வந்து இதால் வந்து ஈஸியாக வந்து செயல்பட்டு துல்லியமாக வந்து எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இதை கண்டுபிடிச்சவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் த எபோ மென்ஷன் அப்ளிகேஷன் தேர் ஆர் மெனி அதர் வேஸ் இன் வீச் த ரிசர்ச் த டேக் பிளேஸ் இன் ஐஎஸ்எஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல். அது மட்டும் இல்லாமல் இந்த பன்னாட்டு நிறுவனத்தில் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகள் வந்து இன்னும் நிறைய பயன்பாடுகளுக்கு வந்து நம்மளுக்கு முக்கியம் வாய்ந்ததாக வந்து தேவைப்படுது. தே ஆர் டெவலப் ஆஃப் இம்ப்ரூவ்டு வேக்சின்ஸ். பார்த்தோனாக்கா என்னது வேக்சின், தடுப்பு ஊசி தடுப்பு மருந்துகள் வந்து தயாரிப்பதற்கும், பிரீஸ்ட் கேன்சர் டிடெக்ஷன் பார்த்தோன்னா புற்றுநோய் மார்பக புற்றுநோயை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, அண்ட் ட்ரீட்மெண்ட் அல்ட்ராசவுண்ட் மெஷின்ஸ் ஃபார் ரிமோட் ரீஜியன்ஸ் எக்ஸட்ரா. அது மட்டும் இல்லாமல் அல்ட்ராசவுண்டு மீயொலி கதிர்களை வந்து நம்ம உள்ள வந்து பகுதிகளை வந்து கண்டுபிடிக்க முடியாத இடத்துல வந்து செலுத்தி அந்த என்ன ப்ராப்ளம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஐஎஸ்எஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன். ஆஸ் கிரேட் ஆஸ் த ஐஎஸ்எஸ் சயின்டிஃபிக் அச்சீவ்மெண்ட் ஆர் நோ லெஸ் இன் அக்காம்ப்ளிஷ் இஸ் த இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் விச் ரிசல்ட் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஐஎஸ்எஸ். இந்த பன்னாட்டு நிறுவனத்துடைய உருவாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோனாக்கா, இதில் முக்கிய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோனாக்கா, வெவ்வேறு நாடுகள் வந்து ஒன்றா சேர்ந்து இந்த பன்னாட்டு நிறுவனத்தை வந்து உருவாக்குறது தான். அண்ட் இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன் ஆஃப் 5 டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் ஆஃப் 16 கண்ட்ரிஸ் ப்ரொவைட்ஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் த ஐஎஸ்எஸ். இப்போ இதை வந்து ஐஎஸ்எஸ்ஸை வந்து பாதுகாக்கிறதுக்கும் இதை வந்து உருவாக்குறதுக்கும் வந்து 16 நாடுகள் வந்து இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான செலவுகளை வந்து எல்லாத்தையும் வந்து ஏற்றுன்னு இருக்குது. இது எந்தெந்த நாடுலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, தே ஆர் நாசா யூஎஸ்ஏ அமெரிக்கா, ராஷ்கோஸ்மாஸ் ரஷ்யா, இஎஸ்ஏ யூரோப், ஜாக்ஸா ஜப்பான், அண்டு சிஎஸ்ஏ கனடா, பெல்ஜியம், பிரேசில், டென்மார்க், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஹாலண்ட், நார்வே, ஸ்பெயின், ஸ்வீடன், சுவிட்சர்லாண்ட் அண்ட் த யூகே ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் த கன்சோர்டியம். அப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த 16 நாடும் வந்து இந்த பன்னாட்டு நிறுவனம் வந்து இயங்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கிய பங்கு வந்து ஆற்றின்னு இருக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.
வி சி த நெக்ஸ்ட் டாபிக் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.